நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டஸி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் நெதர்லாந்து 16th மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் குபேரா ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்னது போல வந்து பாத்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு கப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா குபேரால வந்து சீரீஸ் லீடர் போர்டு கொடுக்குறாங்க. ஸோ முதல் மேட்சை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் அயர்லாந்து மேட்ச்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து ஜிஎஸ்டி ஃப்ரீ, டெபாசிட் பண்ற எந்த ஒரு அமௌண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி பிடிக்க மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து ஃப்ரீயாவே பிளே பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபியூச்சருமே உங்களுக்கு இருக்கு. ஒன் பிளேயர் ஃபேண்டசி டியோ ஆப்ஷன் இருக்கு, டூ பிளேயர் ஃபேண்டசி நம்ம டியோ ப்ரோ ஆப்ஷன் இருக்கு, எல்லாமே அவைலபிளா இருக்கு. இது வரைக்கும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து மேட்சுக்கான ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நியூயார்க்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த மேட்சே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிச் வந்து யாராலுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கணிக்க முடியல. ஸோ பிச்சோட பவுண்டரி லைன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு, பிளஸ் அந்த இது வந்து ஹை ஸ்கோரே போக மாட்டேங்குது, ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா லோ ஸ்கோர் தான் போகுது. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா பவுலர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் வந்து நல்லாவே அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், லாஸ்ட் ரெண்டு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் இல்லை. ஸோ அயர்லாந்து வெர்சஸ் கனடா மேட்ச்சுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுக்கிறதுனால, ஸோ அது 9:00 to 8:00 ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம ஒரு 6:00 வீடியோ எடுக்கிறோம். அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்சான ரிசல்ட் வந்து நம்மளால கொடுக்க முடியல, அந்த ரிசல்ட்டையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷனே வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நெதர்லாந்து ரெண்டு டீமுக்கான ப்ரிவியூ. ஸோ ப்ரிவியூ பாக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ்னாலதான் எல்லா மேட்சுமே மிஸ் ஆகுது என்னோட ஃபைனல் டீம். ஸோ அந்த ஒரு சில சேஞ்ச் பண்ணி பிளே பண்றவங்களும் நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து யாரு சேஃப் யாரு எல்லாமே பார்க்கலாம். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா நெதர்லாந்து, நெதர்லாந்து வந்து உண்மையிலே ஒரு கொஞ்சம் நல்ல டீம். நீங்க மத்த டீம் இந்த கனடா, உகாண்டா, யுஎஸ்ஏ, எப்போ யுஎஸ்ஏ இவங்கெல்லாம் பாராட்டியா இருக்கணும். பாகிஸ்தானே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஓவர் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் கூட சரி என்னாயிருவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். பாகிஸ்தான் அப்படி இருந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஓவர் வந்து சரி, சூப்பர் ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா 18 runs அடிச்சு, ஐயோ பாகிஸ்தானோட நிலைமையை பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, எல்லா வருஷம் வேர்ல்டு கப்லயும் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜோக் பண்றதுக்குன்னே பாகிஸ்தான் டீம் பிறந்து வந்த மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே யுஎஸ்ஏ வந்து பாராட்டி ஆகணும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்ல ஒரு ட்விஸ்டட் அப்படிங்கிற மாதிரி, இந்த ஒரு கிரைம் த்ரில்லர் பார்க்கும்போது என்னடா இவன் தான் கொலை பண்ணானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது யூஎஸ்ஏ பாகிஸ்தான் அடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து லைவா ஃபுல்லா உட்காந்து பாத்துட்டே இருந்தேன். அப்போ வந்து இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ், நம்ம மீம்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மீம்ஸ் பார்த்தேன், அதாவது சொல்லிக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா பங்காளி, ஒரு பங்காளி நம்ம எந்திரி மாப்பிள நம்ம பங்காளியை போட்டு யூஎஸ்ஏக்காரே அடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் செம்ம கலாயா இருந்தது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ கிட்ட எல்லாம் பாகிஸ்தான் தோத்தா வேர்ல்டு கப்புக்குலாம் வாய்ப்பு இல்ல, போயிட்டு இருக்க வேண்டியதான். சோ நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் நண்பா. சோ சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் டிகாக், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், மார்கிரம், டப்ஸ், அடுத்து வந்து கிளாசன், டேவிட் மில்லர், 6 பேட்டிங் லைனை போச்சிருக்காங்க. சோ 6 பேருமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். இருந்தாலும் அந்த பெர்சன்டேஜையும் கொஞ்சம் பாருங்க. அதாவது டிகாக் வந்து 81%, ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 72%, மார்கிரம் 69%, டப்ஸ் 43%, அண்ட் கிளாசன் வந்து பாத்தீங்கன்னா 83%, அண்ட் டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் 19% பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 100க்கு 19 பேர் எடுத்திருக்காங்க. அண்ட் ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிகாக் உண்மையிலே கொஞ்சம் நல்லா அதிரடி ஆடக்கூடிய பிளேயர்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டீம் கூட அவருக்கு டே செட் ஆச்சுன்னா செஞ்சுரி கூட போடுவாரு, அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டர். லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 20 runs ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் 4 runs தான் ஸ்கோர் பண்ணாரு. அந்த மேட்ச்ல யாருமே சரி ஆகல, ஸ்ரீலங்கா பிளேயர்ஸும் ஆகல, சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் ஆகல. ஆனாலும் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அதுக்கு முன்னாடி நடந்த வெஸ்ட் இண்டீஸ் டூர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து மார்கிரம் ரீசெண்டா கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு. நீங்க ஐபிஎல்லே பாத்திருப்பீங்க, அவர் ஏதாச்சும் ஒரு 50+ ஸ்கோர் பண்ணாரான்னு சொல்லுங்க, இல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரிதான் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. டப்ஸ் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, டெல்லிக்கு வந்து நல்ல சூப்பரான இன்னிங்ஸ்லாம் ஆடி கொடுத்தாரு. கிளாசனும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. மில்லரும் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற லெவலுக்கு ஃபார்ம் இல்ல, ஜிடிக்கு ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு, நிறைய மேட்ச் இன்ஜுரின்னு வெளியே இருந்தாரு. ஸோ இந்த 6 பிளேயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா சேஃபா பிக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிகாக் வந்து முதல் இடத்துலயும், ரெண்டாவது ரீசா ஹென்ட்ரிக்ஸ், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கிளாசன். இந்த 3 பேரையுமே கண்டிப்பா பிக் பண்ணுங்க.
நானாவது ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் வைஸா எல்லாருமே மார்க்ரம் எடுக்கிறாங்க. சோ அதனால நீங்க சேஃபா போறது பெஸ்ட், நீங்க மார்க்ரமே எடுங்க. அதுக்கு பதிலாக நீங்க டப்ஸ் எடுத்து மார்க்ரமுக்கு பதிலாக டப்ஸ் அந்த ஈக்குவல் ஸ்கோர் பண்ணி கொடுப்பா நினைச்சா நீங்க மார்க்ரம ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு பவுலிங் ஆப்ஷன் கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ஸோ பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா யான்சன், ரபடா, பிராட்மேன் அட் மகாராஜி, நோர்கியா. ஸோ அஞ்சு பேரு நாலு ஓவர் கரெக்டா பெர்ஃபெக்டா ஃபோல் பண்றாங்க, ஐநா 20 ஓவர். எக்ஸ்ட்ரா ஒருவேளை பவுல் பண்றதுக்கு ஆப்ஷன் இருந்துன்னா மார்க்ரம் வேணா பவுல் பண்ணலாம். மற்றபடி இந்த அஞ்சு பேர் தான் பவுல் பண்றாங்க. இதுல இனிஷியல்ல யார் அட்டாக் பண்றான்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பவர் பிளேல அட்டாக் பண்ணக்கூடியது யான்சனோட அட்டாக் வந்து அதிகமா இருக்கும். அவர் வந்து ஒரு 29 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே கம்மியா தான் வந்து யான்சனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா யான்சன் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்காங்க. நெதர்லாந்து கூட ஒரு பேட்டிங் பண்ற வாய்ப்பு வருமானு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், அதனால அந்த அட்வான்டேஜ் பெருசா யூஸ் ஆகாது. ரபடா வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல்ல ஒரு சில ஓவர் வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்றாரு. இப்போ ஒன்னாவது ஓவர் யான்சன், ரெண்டாவது ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ரபடா, மூணாவது ஓவர் யான்சன், நாலாவது ஓவர் ரபடா. சோ இனிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல ரபடா வந்து பவுல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட். யான்சன் வந்து லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்காததுனாலதான் 29 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. அதே தான் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்திருந்தாலும் செலக்டட் பெர்சன்டேஜ் கூடி இருக்கும். அண்ட் பிராட்மேன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நியூ பிளேயர், நல்ல இந்த எஸ்ஏ T20ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணதுனால சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல வந்தாரு. இந்த வெஸ்ட் இண்டீஸ் டூர்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட், ஆனாலும் எக்கனாமி பாத்தீங்கன்னா சூப்பரா மெயின்டைன் பண்ணி போல் பண்ணாரு. மகராஜ் வந்து இருக்கிறதுல ஒரே ஒரு மெயின் ஸ்பின்னர், 55 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. மிடில் அட்டாக் பண்ணுவார் அந்த பவர் பிளே 6 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பிராட்மேன் வந்து பாத்தீங்கன்னா டெத்ல போல் பண்ணுவார். டெத்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் அவர் மிடில் அட்டாக் பண்றாரு அந்த பவர் பிளே. இப்ப ரபடா யான்சன் அவங்களோட அட்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராட்மேன் வந்து ஓவர் கூட வராரு. நோர்கியா கூட காம்பினேஷன் கொடுத்து டெத்ல வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்றாரு. அண்ட் நோர்கியா வந்து பாத்தீங்கன்னா 89 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 4 ஓவர் போலிங் பண்ணி லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட். டெல்லிக்கு எவ்வளவு கேவலமா போல் பண்ணுவார், இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா போல் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ அதுதான் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த அஞ்சு பவுலிங் ஆப்ஷன்ல இருந்து மோஸ்டா பாத்தீங்கன்னா எல்லாருமே எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரபடா, நோர்கியா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகராஜ். இந்த மூணு பேரை தான் எல்லாருமே காமனா எடுத்திருக்கிறாங்க. ஆனா உங்களோட கேம் சேஞ்சரா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மகராஜுக்கு பதிலா நீங்க வந்து ஜிசியா அதாவது பிராட்மேன் வந்து உங்களுடைய டீம்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி யான்சனையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சில மேட்ச்லாம் அந்த மொத அவர் போடக்கூடிய ஒன்னாவது ஓவர் ரெண்டாவது ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் கூட எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் தான். ஏன்னா இங்க டாப்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால யான்சன் ரபடா அட்டாக் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருவேளை அவங்க பவர் பிளேல விக்கெட்டே கூடாமலும் ஆட முடியாது. ஸோ அதனால அந்த கொஞ்சம் கவனமா அதை பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம நெதர்லாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பெஸ்டான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இல்லைன்னா நம்ம வந்து லைனாவே பார்க்கலாம். ஸோ பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 3, 4, 5, 6, 7, 8 பிளேயர். ஸோ இந்த 8 பேருக்குமே பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ இதுல வந்து வேன்பீக் வரைக்கும், தேஜா நிந்தா, நெடமனூர் வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பேசிலிட், எட்வர்ட்ஸ், ஏங்கல்பர்ட், அடுத்து விக்ரமன் சிங், மேக்ஸோட லெவிட், எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இந்த அதாவது நீங்க வந்து இந்த வார்ம் அப் கேம்ல பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சில ஓவர் வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 1 run தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் எடுக்கிறது எவ்வளவு ரிஸ்க்னு பாருங்க, வெறும் 7% தான் எடுத்திருக்காங்க. ஆனா மேட்சோட என்ன பாத்தீங்கன்னா 73%. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல 54 run ஸ்கோர் பண்ணி கொடுத்ததுனால. அடுத்து விக்ரமன் சிங் வந்து 11 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல 22 run ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஏங்கல்பர்ட் 14 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 14 run வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தேவைப்படும் போது பாத்தீங்கன்னா அந்த டீமுக்கு வந்து கண்டிப்பா பவுலிங் அட்வான்டேஜ் வந்து எடுப்பார். எட்வர்ட்ஸ் அந்த டீமோட கேப்டன் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு. பேசிலிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர். தேஜா நீடமனூர் அவர் வந்து பாத்தீங்கன்னா பெருசா யாருமே அவரெல்லாம் வந்து எடுக்கல. லாஸ்ட் மேட்ச் அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. வேன்பிக்கு ஒரு முக்கியமான பவுலர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரிங்கிள், அந்த டீமோட மெயின் ஸ்பின்னரே அவர் தான். லாஸ்ட் 31%, 4 ஓவர் போலிங் பண்ணி 3 விக்கெட் லாஸ்ட் மேட்ச்ல. பால் மீக்ரன் வந்து பாத்தீங்கன்னா 74%, 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட். கிங்மா வந்து பாத்தீங்கன்னா 5%, 4 ஓவர் போலிங் பண்ணி 0 விக்கெட். ஸோ எல்லாருமே ஃபாஸ்ட் தான். இது வந்து கிங்மா, அடுத்து மீக்ரனு, வேன்பிக்கு, பேஸ்ட் எல்லாருமே ஃபாஸ்ட். இதுல இந்த பிரிங்கிள் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் பவுலரா இருக்கிறார், மெயின் ஸ்பின்னரா இருக்கிறார். ஸோ நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் காமனா வந்து அதிகமா செலக்ட் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிலிட்டி. ஸோ அவரை வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60+ செலக்ட் பண்ணிட்டாங்கனாலே அந்த பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட மாட்டாரு தெரிஞ்சா கூட ட்ரை பண்ணிருங்க. ஏன்னா
நான் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கே அதுதான் தோணுது எனக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பவுலரை நம்ம நமீபியால வந்து ஒரு பவுலரை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% ட்ரை பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கு மேல ஜே ஜே ஸ்மித்னு ஒரு பேட்ஸ்மேனை எடுத்திருந்தேன். ஸோ அதனாலதான் எனக்கு போச்சு. ஸோ நம்ம வந்து அதிகமா அதிகமானா ஒரு 60+ இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை வச்சு நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாது. அதனால நீங்க 90-93, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேன் பீக் ரெண்டாவது பிளேயர், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மீக்ரனே, நாலாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சோட வச்சு நீங்க ரிஸ்க் எடுங்க. ஸோ இவர் வந்து 73 ஏக்க எடுத்திருக்காங்களா, லாஸ்ட் மேட்ச்ல 54 ரன் அடிச்சதுனால. இந்த மேட்ச்லாம் அப்படிலாம் அடிக்க விட்டுற மாட்டாங்க யான்சனும் ரபடாவும் சேர்ந்து. அதனால அவர் கண்டிப்பா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 15-20 ரன்கள் அவுட் ஆயிடுவாரு. அப்படிங்கும் போது இவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்தவங்க வந்து வேஸ்டா போவாங்க. அதனால நம்ம வந்து அதுக்கு பதிலாக ஏதோ சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பவுலரையோ ஒரு பேட்ஸ்மேனையோ கூட நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த 73 வேஸ்ட். மத்தபடி பாத்தீங்கன்னா 7, 11, 14, 20, 1, 31, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5, இந்த 31 பிரிங்கில வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த 1% இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க ஸ்மால் லீக்ல. என்னோட இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 மேட்ச் அனுபவத்துலதான் சொல்றேன். ஏன்னா நான் ஒரு 10% செலக்ட் பண்ண பிளேயர்ஸ் வச்சு ரிஸ்க் எடுத்து அவங்க ஒருவேளை ஆடிட்டா நம்ம தப்பிச்சிருவோம், ஆடல அப்படின்னா சுத்தமா முடிஞ்சு போயிருது. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன். அதே மாதிரி ஒரு மினிமம் ஒரு 70+ உள்ள பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடாதீங்க. நான் இந்த மேட்சோட மட்டும்தான் அவாய்ட் பண்ண சொல்றேன். அதுக்குதான் நான் மார்க்ரமே சொன்னேன். ஏன்னா மார்க்ரம் வந்து இப்ப ஒரு 10 பேர் கான்டெஸ்ட் போறோம் அப்படின்னா 7 பேர் வந்து மார்க்ரம் எடுத்திருக்கிறாங்க. நம்ம வந்து சரி நீங்க மார்க்ரம் ஆட மாட்டாரு, அதுக்கு பேர டப்ஸ் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு நினைச்சோம், ரிஸ்க் ஆப்ஷன் எடுப்போம் அப்படின்னு நினைச்சோம்னா மார்க்ரம் ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா சோலி முடிஞ்சு. அந்த 7 பேர் வந்து ஒன் சைடா வின் பண்ணுவோம், நம்ம 5 குள்ள வரணும் அப்படிங்கும் போது கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி கான்டெஸ்ட்டுக்கு. அதனாலதான் சொல்றேன், அந்த 70+ வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப கேப்டன் வைஸ் கேப்டன் பாப்போம். இந்த மேட்ச்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப முக்கியம். அதாவது டீம்னு பாத்தீங்கன்னா இதுதான் காமன் டீம் எல்லாருமே, கிளாசன், டீகா, ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், மார்க்ரம், யான்சன், பிராட்மேன், நோர்கி, ரபடா. சோ இதுதான் காமன் டீமே, பேசிலிட்டு, வேன் பேக்கி, பிரிங்கிள். சோ நான் ஒரே ஒரு ஸ்பின்னர் இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் உடன் எடுத்துட்டு வருவாங்க, சாரி மேக்ஸ் உடனையும் பால் மீக்கரனையும் எடுத்துட்டு வருவாங்க. இந்த ரெண்டு இடத்துல அதிக பெர்சன்டேஜ். இந்த ஒரே ஒரு ரிஸ்க் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன், 31% செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவர் 4 ஓவர் கரெக்டா பவுல் பண்ணிடுவாரு மெயின் ஸ்பின்னர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. ஆனா மீக்ரன் வந்து நல்லாவே நெதர்லாந்துக்கு பவுல் பண்ணக்கூடிய பேர். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பேசிலிட்டுக்கு வந்து நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி வேன் பிக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த ஆப்ஷனோட வருவாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து டீகாக கேப்டன், ரபடா வந்து வைஸ் கேப்டன், இந்த மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனா சேஃபா போறவங்க வந்து இந்த ரெண்டு ஆல் ரவுண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். 4 ஓவர் போலிங் பண்ணி பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால இந்த மேட்ச் வந்து டிபெண்ட் ஆன் கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஸோ இதான் நம்ம நம்மளுடைய ப்ரெடிக்ஷன், சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நெதர்லாண்ட். ஸோ கொஞ்சம் கவனமா ப்ளே பண்ணாலே போதுமானது, வினிங் எடுத்துடலாம். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.